SRM College of Agricultural Science. உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். G20 மாநாட்டில் எரிபொருள்கள் தொடர்பான தீர்மானங்கள் சர்வதேச அளவில் கலவையான பார்வையை கொண்டிருக்கின்றன. இது குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் G20 கூட்டமைப்பின் உச்சிமாநாட்டில் எரிபொருட்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஆற்றல் சார்ந்த IEEFA அமைப்பின் நிபுணர் பூர்வஜெயின், பசுமை எரிபொருள் கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளது சுத்தமான எரிபொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்ற இந்தியாவின் அர்ப்பணிப்பை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். பசுமை எரிபொருள் கூட்டமைப்பை உருவாக்கியிருப்பது ஒரு நல்ல முடிவு என்றும், இதன் மூலம் எரிபொருள் இறக்குமதியை சார்ந்து எந்த நாடுகளும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் மூத்த பத்திரிகையாளர் அர்ச்சனா சௌத்ரி கூறினார். வர்த்தக மற்றும் உணவு திட்ட ஆய்வாளர் தேவிந்தர் சர்மா, 2030 ஆண்டுக்குள் பசி பட்டினியை ஒழிக்க ஐநா இலக்கு நிர்ணயித்துள்ள நிலையில் பசுமை எரிபொருள் கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளது வரலாற்று பிழை என்றும், மனித குலத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றங்களால் நிதி இழப்பு ஏற்பட்டும் புதைபடிவ எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க உறுதியான எந்த முடிவும் எடுக்கப்படாதது கவலை அளிப்பதாக IASD அமைப்பின் ஆற்றல் துறை அதிகாரி கிறிஸ்டோபர் பீட்டன் தெரிவித்துள்ளார். அறிக்கை வெளியிட்டுள்ள IASD அமைப்பின் மூத்த கொள்கை ஆலோசகர் சுருதி சர்மா, ஒவ்வொரு மாநாட்டிலும் புதைபடிவ எரிபொருள் மானிய சீர்திருத்தம் குறித்து பேசப்படுவதாகவும், எனினும் அதை செயல்படுத்துவதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். G20 உச்சி மாநாட்டில் பசுமை மேம்பாட்டு ஒப்பந்தம் போடப்பட்டதை பருவநிலை கொள்கை திட்டத்தின் இந்தியாவுக்கான இயக்குநர் த்ரூபா புகாயஸ்தா மற்றும் CEEW அமைப்பின் ஆற்றல் பிரிவுக்கான தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் அருணாபா கோஷ் ஆகியோர் வரவேற்றுள்ளனர். SRM College of Agricultural Science. உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.